ஏன்னா நம்ம மனசு தான் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே, கரெக்டுங்களா? அப்போ நம்ம லைஃப்ல எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ், ஜென்சி மேம் லைவுக்கு பிளான் பண்ணுங்க, லைவ் பிளான் பண்ணுங்கப்பா. ஆ, அந்த ஃபோனில் இருக்கு பாருங்க லிங்க், என்னுடைய ஃபோனில், அதுலேருந்து எடுத்துங்க. பாயிண்ட் என்ன, மனமானது சந்தோஷமா இருந்தா நடந்துருந்தோம், வருத்தமா இருந்தா நடக்காதுங்கிறோம். இப்போ இந்த வருத்தத்தையும் சந்தோஷத்தையும் எப்படி ஹேண்டில் பண்றது என் மனசை வச்சு, இது தெரிஞ்சாதான் நான் அதை கண்ட்ரோலே பண்ண முடியும், ரூட் பாத்துல கொண்டு போக முடியும். அது வருத்தமா இருக்கா சந்தோஷமா மாத்தணும், என்ன பண்ணலாம், எனக்கு ரொம்ப சேடா இருக்கு, நான் என்ன பண்றது சந்தோஷப்படுத்துறதுக்கு, என்ன படம் பண்ணுவீங்க நீங்க சந்தோஷப்படுத்தினா, என்ன படம் பண்ணுவீங்க? என் சந்தோஷத்தை பத்தி நான் என்னைக்கு சாரி யோசிச்சிருக்கேன், என் புருஷனால சந்தோஷம், என் பிள்ளைகள் சந்தோஷத்தால நான் வேற எதுவும் யோசிச்சது இல்லை. இப்படிதானே வாழ்றீங்க, இனிமேல் அப்படி வாழாதீங்க. நீங்க சந்தோஷமா இல்லாமல் உங்களை சுற்றி இருப்பவர்களை நீங்க சந்தோஷமாக வைத்துக் கொள்வது சாத்தியமே இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. நீங்க மனசை வேணா நினைச்சுக்கலாம், நான் அவங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுத்துட்டேன், அவங்களுக்கு தேவையான சாப்பாடு போட்டேன், அவங்க தேவையான ட்ரெஸ் துவைச்சுக்கிட்டேன், இதெல்லாம் வந்து சந்தோஷத்தை கொடுக்காது, பார்க்கறதுக்கு அப்படியே மேலாக்க தெரியும், கரெக்டுங்களா? நீங்கள் சந்தோஷமாக இல்லாமல் எந்த செயலை செய்தாலும் அது சுற்றி இருப்பவர்களை சந்தோஷப்படுத்தாது, உண்மை உண்மையை நம்ம புரிஞ்சுக்கல, உண்மை கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும், வேற வழி இல்லை, கரெக்டுங்களா? அதனாலதான் அப்போஸ் இந்தியா நிறுவனத்தை ஏத்துக்கிறதுக்கு பல பேர் தயங்குறான், ஏன்னா உண்மை கொஞ்சம் கசக்கும். இதே பாருங்க, நாளைக்கு காலையில் நான் கோடி ரூபாய் இங்கேருந்து எடுத்துகிட்டு போவேன், இங்கேருந்து போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவேன், ஒரே ஆப்ஷன் தான், 1 லட்சம் ரூபா போடு, மாதம் 1 லட்சம் ரூபா தரேன். அவன் திட்டது என் மனசுல வந்தவனே என்ன நடக்கும்னா, நானும் அந்த கேரக்டரா மாறிடுறேன் சார், ஆட்டோமேட்டிக்கா சேடர் ஆயிரு சார், நான் ஒண்ணுமே பண்ணல சார், நான் இப்படி உட்கார்ந்து இருக்கேன் சார், இப்படி சிரிக்கிறேன் சார், அப்படியே டக்குன்னு அப்படியே வந்து மனசு வருத்த போயிரு சார். அப்ப என்ன பண்றது பாருங்க, மனசு என்ன, இப்ப கடையில வா மளிகை கடையில வைக்கிற போ காய்கறியா கழுவி திருப்பி போ தொடச்சு பாசிட்டிவ் பண்ணி போடுறதுக்கு, அதெல்லாம் முடியாது. ரகசியம் சொல்றேன், எப்படி நம்ம அதை பாசிட்டிவா வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு டெஸ்டிமோனி அளிப்போம். என்ன உதாரணத்துக்கு, இங்க ஒரு கண்ணாடி பாட்டில் எதுவும் இல்லை, டம்ளர் போயிடுச்சு, ரைட், ஒரு கண்ணாடி குடுவை ஒன்று வச்சிருக்கேன் இந்த இடத்துல, இந்த டேபிள்ல வச்சிருக்கேன், ரைட், மனசுல நினைச்சுங்க, ஓகேவா, எங்க சார் எங்கன்னு கேட்காதீங்க, எங்கிட்ட கண்ணாடி பாட்டில ஒரு கண்ணாடி குடுவை, அதுக்குள்ள என்ன வச்சிருக்கேன் வந்துருச்சு மேடம், சூப்பர் மேடம், தேங்க்யூ, நீங்க வேற லெவல் மேடம், டீ உண்டு மேடம் உங்களுக்கு, ஒரு டீ மேடம் உங்களுக்கு, தேங்க்யூ. இப்ப இதுல வந்து வெள்ளை கலர் தண்ணி இருக்கு, நான் என்ன பண்றேன், இதை மஞ்சள் கலர் தண்ணியா மாத்திடுறேன், ஓகேங்களா, கான்செப்ட் புரிஞ்சுங்க. இந்த டம்ளர்ல மஞ்சள் கலர் தண்ணி இருக்கு, ரைட், இந்த தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது, நல்லா புரிஞ்சுங்க, குவஸ்டின் நம்பர் ஒன், இந்த தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது, ஆனால் ஒயிட் வாட்டராக மாற்றணும், ட்ரிங்கிங் வாட்டராக மாற்றணும், சொல்லுங்க மேடம், இன்னொரு டம்ளர்ல தண்ணி ஊற்றி வச்சிருங்க சார், அது வெள்ளை தண்ணி தானே, அப்பா இதெல்லாம் நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்னே எனக்கு புரியல, என்னோட கேள்வியை மீண்டும் சொல்கிறேன், இந்த கண்ணாடி டம்ளர்ல குடுவையில் இருக்கக்கூடிய மஞ்சள் கலர் தண்ணிய தண்ணியை கீழே ஊத்தாம பியூர் ஒயிட் வாட்டரா மாத்தணும், அப்படியே வச்சிருங்க, அப்படியே குத்த வச்சு பாத்துக்கிட்டே இருங்க, வாங்க சார், ஆரம்பிங்க சார், பிரில்லியன்ட் சார், சார் எதிர்த்து வாங்க சார், சாருக்கு 500 ரூபாய் இப்ப உண்டு, 500 ரூபாய் உண்மையாவே கொடுத்தாரு, சாருக்கு ஒரு நல்ல கலர் பண்ணுங்க, உண்மையாவே கொடுத்துட்டேன், சாப்பிடுங்க சார், நம்ப மாட்டாங்க, சரியான விடைங்க, என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய தண்ணியை வெள்ளை தண்ணியா நம்ம மாத்தணும்னா, நல்ல தண்ணியை ஊற்றி கொண்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா உள்ளா இருக்கிற மஞ்சள் தண்ணி என்ன ஆகும், வெளியில போய் அந்த கேன் ஃபுல்லா ஒயிட் வாட்டரா ட்ரிங்கிங் வாட்டரா மாறிடும். இதைத்தான் கொண்டு வந்து எனக்கேன போ, எங்க பாலத்தை போறோம் தெரியுங்களா, எனக்குள்ள ஒரே நெகட்டிவ் எனர்ஜியா ஓடுது சார், பேய் பேயா வருது சார், எனக்கு கனவுல அவன் திட்டது மட்டும்தான் சார் எனக்கு ஞாபகம் வருது, அவன் காலி துப்புறது மட்டும்தான் ஞாபகம் வருது, நல்லதே நினைக்க தோணல சார். அதாவது வாழ்க்கையில நான் சொல்றது கொஞ்சம் பைத்தியகாரத்தனமா இருக்கும், புரியுதுங்களா, யாரு உண்மையா சந்தோஷமா இருக்கா யோசிச்சு பாருங்க, பைத்தியகாரன் உண்மையா சந்தோஷமா இருக்கான், ஏன் தெரியுங்களா, அவன் இந்த பக்கம் செருப்பால் அடி வாங்கியிருப்பான், இப்படி திரும்பி நல்லா இருக்குங்களா அப்படின்னு பேசிட்டு போவான், ஏன்னா அதை அவன் தூக்கி கொண்டு அலைவதில்லை, நம்ம தான் தூக்கிட்டு அலைவோம், சரிங்களா, சந்தோஷத்தை தூக்கிட்டு அலையுங்களா அப்படின்னா நெகட்டிவ் தான் நம்ம தூக்கிட்டு அலைகிறோம். இப்ப பாருங்க விஷயத்தை தெளிவுபடுத்துறேன், நம் மனமானது வருத்தத்தில் இருக்கிறது, அப்ப நெகட்டிவ் எனர்ஜி அது, ஓகேங்களா, இப்ப நமக்கு என்ன தேவை, பாசிட்டிவ் எனர்ஜி தேவை, கரெக்டா, இதுதானே வேணும், இது இருந்தா நம்ம நம்ம மனசை வந்து எப்படி ரூட்டு கொண்டு போகணும் கண்டுபிடிச்சிடலாம், ரகசியம் கிடைச்சிடும். இப்ப பாருங்க, ஒரு தண்ணி ஒரு குடுவையில இருந்த மஞ்சள் தண்ணிய வெள்ளை தண்ணியா மாத்திரத்துக்கு என்ன பண்ணோம்,
நல்ல தண்ணியா ஊத்திக்கிட்டே இருந்தோம். அதே க்வெஸ்சன் தான் இங்க. என் மனசுல இருக்க நெகட்டிவ் எனர்ஜியை போக்குறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இவ்வளவுதாங்க ரகசியம். என்ன பண்ணணும்? பாசிட்டிவ் எனர்ஜி அதிகப்படுத்தணும். ரைட்டா? நீங்க 100% நெகட்டிவ் எனர்ஜி இங்க இருக்கும்போது 1% கொண்டு போய் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்தீங்கன்னா ஃபெயிலியர் தான் ஆகும். கரெக்டுங்களா? அப்ப என்ன பண்ணணும்? 100% நெகட்டிவ்ல இருக்கீங்கன்னா நீங்க 300% பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய செயல்பாட்டை செய்யணும்.